ஆர்ஜே பாலாஜியின் மனைவியத்தை நம்ம அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேடியோவில் தனது தனித்துவமான குரலால் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தவர் தான் ஆர்ஜே பாலாஜி. இன்று தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்கள் பட்டியலில் இடம்பிடித்து விட்டார். சென்னை வெள்ளத்தின் போது தனி மனிதன் நினைத்தால் ஒரு பட்டாளத்தையே திரட்ட முடியும் என்பதனை நிரூபித்து காட்டினார். ஆர்ஜே பாலாஜியின் குடும்பம் அவரது தந்தையால் கைவிடப்பட்டது. அதன் பின்னர் அவரது அம்மா தான் இருந்து ஆர்ஜே பாலாஜியை ஆளாக்கினார். பள்ளியில் படித்த காலத்தில் ஆர்ஜே பாலாஜி 19 பகுதிகளில் 27 வீடுகள் மாறியுள்ளார். 10 பாடசாலைகளிலும் படித்துள்ளதாகவும் அவரை தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். 12 வகுப்பில் தேர்வடைந்த ஆர்ஜே பாலாஜி பின்னர் தனித்தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றார். அதன் பின்னர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பெற்றார். ஆர்ஜே பாலாஜி கோவையில் ஊடகவியல் தொடர்பான படிப்பில் டிப்ளமா பட்டம் பெற்றார். ரேடியோ மேட்சி அலைவரிசையின் மூலமாக ஆர்ஜேவாக தனது பயணத்தினை தொடங்கினார். ஹலோ கோயம்புத்தூர் என்ற பெயரில் ஆர்ஜே பாலாஜி தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி பட்டியை கிளப்பியது. அதன் பின்னர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சென்னை வந்தார். ஆர்ஜே பாலாஜி தொகுத்து வழங்கிய கிராஸ் டாக் என்னும் நிகழ்ச்சியில் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. தெரியாத ஒருவருக்கு போன் செய்து கலாய்க்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை ஆர்ஜே பாலாஜி செம்ம சூப்பராக கையாண்டார். ஆர்ஜேவாக வாழ்க்கையை ஆரம்பித்து தற்போது காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பெயர் பெற்றார் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜியினுடைய மனைவியினுடைய புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருகின்றது. இவர்கள் இருவருக்கும் 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். தற்போது இவர்களுடைய குடும்ப புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருகின்றது. இந்த புகைப்படத்தினை பார்த்த ரசிகர்கள் ஆர்ஜே பாலாஜி திருமணமாகி குழந்தைகளும் இருக்கான்னு ஆச்சரியப்படுத்தும் வராங்க.